ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சென்னைக்கு இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். டிஎன்எஸ்டிசி திருநெல்வேலி நாகர்கோவில் ரீஜன் வண்டி, ராணித்தோட்டம் ஒன் டிபோர்ட், மார்த்தாண்டம் கோயம்புத்தூர் ரூட்டில் ஓடுற வண்டி சென்னை ஸ்பெஷலுக்கு வந்திருந்தது. இது நான் தீபாவளி டைமில் ட்ராவல் பண்ண வீடியோ. திருநெல்வேலி டு சென்னை ட்ராவல் பண்ணியிருந்தேன். இந்த வண்டியை பார்த்தவொன்னே திருநெல்வேலியில் இந்த பஸ்ஸில் ஏறிட்டேன். அது காரணம் இந்த டிரைவர் தான். ஃபஸ்ட்டு ஒரு குமுளி ஓட்டுறவர், சரி சான்ஸ் கிடச்சிச்சின்னு இந்த வண்டியில் ஏறிட்டேன். எனக்கு வச்சு ஆக்சுவலாக வந்து திருநெல்வேலியிலேருந்து சீட்டு கிடைக்கலங்க. நான் ஸ்டாண்டிங்கில் தான் வந்தேன். கைத்தாரில் ஒருத்தர் போட் பண்ணுறதுனால அது வரைக்கும் அந்த சீட்டில் உட்காந்துருந்தேன். வண்டி திருநெல்வேலியிலேருந்து ஷார்ப்பாக 8:10 கிளம்பிச்சு. ஏறினதுலேருந்து பயங்கர ஸ்பீடு. வண்டி திருநெல்வேலி ஊருக்குள்ளேயே வந்துட்டு செம்ம ஸ்பீடு. ஆக்சுவலாக வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து பைபாஸுக்கு கவர் பண்ணிடறான்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஒரு போர்டிங் பாயிண்ட் 1 hour இல்லை வரதில் லேட் ஆகிடுச்சதுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. எடுத்தவொடனே இப்போ பார்ப்பீங்க, கேடிசி ஸ்பெஷல் கோயம்புத்தூர் வண்டி, BS3 ரீபில்ட்டு வள்ளியூட்டி போ பஸ்ஸு, அதை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. அந்த வண்டியில் நான் ஏற்கனவே ஒரு ட்ராவல் லாக் பண்ணியிருந்தேன். அடுத்து பைபாஸ் வந்தவொடனே சங்கர் நகரில் தாண்டினவொடனே இங்கே SRS ட்ராவல்ஸையும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. வண்டி ஆக்சுவலாக 85 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். வண்டி ஏறினதுலேருந்தே 85 தான் டாப்பாக மிதிச்சு போயிட்டுருந்தாங்க. ராயலை சேஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் சேஸ் பண்ணுறோம் தெரிஞ்சவொடனே வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு. பட் நம்ம டிரைவரானா மேக்ஸிமம் எவ்வளோ ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஓட்டிகிட்டே இருந்தார். நான் வண்டியில் பார்த்து ஏறினவர் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஓட்டலை, அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருந்தார். இந்த வண்டி வந்து ஆக்சுவலாக 6:30 நாகர்கோவிலில் கிளம்பியிருக்கு. 7:50 திருநெல்வேலிக்குள்ளே வந்துருச்சு. எல்லா பேசஞ்சரையும் போர்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி தீபாவளி டைம்னால வண்டி புக்கிங் வேறு இருந்துச்சு. 8:10 வண்டி கிளம்பிச்சு. இப்போ கேடிசி திருப்பூர் வண்டியை நம்ம சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். கைதா டோல் தாண்டி இந்த வண்டி கூட ஒரு ரேஸ் நடந்துச்சு. வண்டி ஸ்டார்டிங்கிலேருந்தே செம்ம ஸ்பீடுங்க. இந்த வண்டி ஆக்சுவலாக இந்த வண்டிக்காக தான் நான் ஸ்டாண்டிங் இருந்தாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு ஏறிட்டேன். ஸோ எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி ட்ராவல் பண்ண ரைட்லேயே வந்து ஒரு முரட்டு சம்பவமாக இருந்துச்சு இந்த ரைடு. இந்த கேடிசி திருப்பூர் ஸ்பெஷலாக வந்து ரொம்ப நேரமாக 8 மணிக்கு எடுத்த வண்டி. கரெக்டாக கைதா டோலுக்கு வண்டி வரும்போது டைம் வந்து 8:30. 20 மினிட்ஸில் கரெக்டாக வந்துட்டோம். அந்த வண்டியை சேஸ் பண்ணது ராயல் முன்னாடியே தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ திருப்பியும் திருப்பூர் ஸ்பெஷல் கூட, திருப்பூர் கேடிசி சர்வீஸ் கூட சேசிங் நடந்துட்டுருக்கு. ராணித்தோட்டம் ஒன் டிப்போ பஸ் இது. மார்த்தாண்டம் கோயம்புத்தூர் ரூட்டில் ஓடுற வண்டி. 9:30 எடுக்கிற வண்டி இது. இப்போ திருநெல்வேலியில் நாகர்கோவில் டைம் வந்து 8:00. ஆக்சுவலாக இது வந்து நேசமணியோட சூப்பர் சர்வீஸுங்க. இது எல்லோரும் சென்னை நாகர்கோவில் சென்னை ட்ராவல் பண்ணியிருக்கவங்க, திருநெல்வேலியெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கவங்க நேசமணி கட்டபொம்மன் பேரெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த டைம்லேயே வந்துட்டு ரன்னிங் செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ பஸ்ஸஸ் இல்லை, 300 கிலோமீட்டர்னால வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ வண்டியை பார்த்தோன்னே ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து அந்த வண்டியில் ஏறிட்டேன். இன்னும் டீப்பாக பேசலாம் இந்த வண்டியோட ஹிஸ்ட்ரியை பற்றி ட்ராவல்லையே. செம்ம சேசிங் தான் ஃபுல்லாக. இந்த வண்டியும் ஃபஸ்ட்டு திருப்பூர் வண்டியும் முதல்ல வந்து பிளேஸில் சரண்டர் ஆகலை. நல்லா பயங்கர ஸ்பீடில் தான் வண்டி அதுவும் போயிட்டு இருந்துச்சு. அவரும் 85+ ரொம்ப நேரமாக பிடிச்சி பார்த்தாங்க. நம்ம வண்டியும் சேசிங்கில் அதே ஸ்பீடில் போயிட்டே இருந்துச்சு. பட் நம்மளாலும் விடுறதா இல்லை. இவர் ஓட்டிகிட்டு இருக்க டிரைவரும் குமுளி ஓட்டுறவர் தான். அன்றைக்கி ஆக்சுவலாக அவரோட டிரைவிங்கை பார்த்து நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக அவர் தான் நாகர்கோவில்லேருந்து ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. நான் போக போக சொல்கிறேன் அவர் எங்கே வரைக்கும் ஓட்டினாருன்ட்டு. திருப்பூர் வண்டி நீங்கள் பார்ப்பீங்க, வண்டி முன்னாடியே தான் போயிட்டே இருக்குது. தொடர்ந்து சேசிங்கில் நம்ம பஸ்ஸும் போயிட்டே இருக்குது. நான் 2015லேருந்து 2018 வரைக்கும் 300 கிலோமீட்டர் போட்டதுக்கப்புறமா டிஎன்எஸ்டிசி நாகர்கோவில் வந்து 2 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணாங்க. SETCகிட்டேருந்து ஒரு கொஞ்சம் பஸ்ஸஸ் 5 பஸ்ஸஸ் வந்துருந்துச்சு. அதை 2 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணாங்க, நாஞ்சில் தென்றல் நாஞ்சில் ராஜான்ட்டு. அந்த சர்வீஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லேட்டரான அதை வந்து 2018 அப்புறமா SETCக்கு புது பஸ் வரவே அவங்களுக்கும் கொஞ்சம் வண்டியை மாற்றலான்னு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தாங்க. புது பஸ்ஸும் கேட்டு பார்த்தாங்க, கிடைக்கல. அந்த டைமில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு நாஞ்சில் ராஜான்ற பேரை வந்து மறக்கவே முடியாது. நாகர்கோவில் டு சென்னை 10.5 மணி நேரம், 11 மணி நேரம்லாம் அசால்ட்டாக முடிப்பாங்க. நாஞ்சில் தென்றலும் இவங்க அடிப்போ பஸ்ஸும் அப்படி தான். திருப்பூர் பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணியாச்சு. இதுவும் சாதாரண சர்வீஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. இதையும் அசால்ட்டாக தூக்கிட்டோம். நான் வந்து அந்த டைமில் வந்து ரெகுலராக இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். மேக்ஸிமம் எல்லா ஊருக்குள்ளேயும் போனாலுமே அசால்ட்டாக வந்துடுவாங்க. கோயில்பட்டி வந்தாச்சு. கோயில்பட்டி வரும்போது கரெக்டாக டைம் வந்து 9:10. ஷார்ப்பாக 1 hourலேயே வந்துட்டாங்க. செம்ம ஸ்பீடு தான் வண்டி. ஆக்சுவலாக இங்கே வந்து நின்று வெயிட்லாம் பண்ணல. கோயில்பட்டியில் டீசல் ஃபில்லிங் இருந்தது போல்.
அங்கே உள்ளே போய் ஒரு 5 மினிட்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துட்டாங்க. சாத்தூர் மோட்டலுக்கு வந்தாச்சு கரெக்டாக 9:40. டீசல் ஃபில்லிங்லேருந்து பைபாஸுக்கு வரவே 9:30 ஆகிடுச்சு. 20 நிமிஷம் ஹோட்டல் பிரேக் போட்டாங்க. டீசெண்டாக இருந்துச்சு ஹோட்டலும் நல்லபடியாக. யூஸ்வலாக இவங்க யூடி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க டைம்லேயும் இந்த ஹோட்டல்லையும் இதுக்கு அடுத்து வர ஆர்த்தி பவன் ஒன்று இருக்கும், அதில் தான் போடுவாங்க. திருப்பியும் பைபாஸ் வந்து அதே டிரைவர் தான் ஃபஸ்ட் ஓட்டர் தான் கண்டினியூ பண்ணார். மொதல் டேக் டவுனே வந்து ஏசிடிசி ஊட்டி திருவனந்தபுரம் ஊட்டி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு பச்சைக்கலர் ஏசிடிசி, அப்புறம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி ஏசிடிசி ஓவர்டேக் பண்ணாங்க. இப்போ வந்து இது கன்னியாகுமரி விவேகானந்தபுரம் டிபோர்ட் மதுரை ஸ்பெஷல் அன்னைக்கு ஆப்ரேட் பண்ணாங்க. இது வந்து எக்ஸ் ராமேஸ்வரத்துக்கு ஓடிட்டுருந்த காலையில் ஓடின சர்வீஸ் வண்டி. இப்போ அந்த சர்வீஸில் ஏசி ஓடிட்டுருக்கு. இது வந்து நாகர்கோவில் சென்னை 6 மணி வண்டி. எத்தனை மணிக்கு எடுத்தாங்கன்னு தெரில. இந்த வண்டியும் அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா திருமங்கலம் தாண்டி போயிட்டு இருந்தோம் ரிங் ரோட்டில். ரிங் ரோடுக்கு அப்புறமா தூத்துக்குடி ஏசிடிசி ஸ்லீப்பர் வந்து ஜாயின் பண்ணிச்சு. ஆக்சுவலாக ஏசி சீட்டு செட் ஃபுல் ஸ்லீப்பர் வண்டிங்களெல்லாம் இந்த மாதிரி ரஷ்ஷாக இருக்கிற டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க ஏசிடிசி. அப்போ தான் ஃபுல்லாக லோட் ஆகுது ஃபுல் ஸ்லீப்பர் சர்வீஸு. ஏசிடிசிலேயும் டைனமிக் ஃபேர் போட்டு ஏசி ஸ்லீப்பரையும் வந்து ஒரு ப்ரீமியம் சர்வீஸாக ஆப்ரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ரைவேட்டுக்கு கொஞ்சம் ஈடு கொடுக்குற மாதிரி சர்வீசஸ் இருக்குது அவங்கக்கிட்ட, யூஸ் பண்ணிக்கலாம். வண்டியையும் தூக்கிட்டோம். மதுரை பைபாஸ் வந்தாச்சு கரெக்டாக 11:40. வந்த உடனே ஒரு பிஆர்சி ஸ்பெஷல் முன்னாடி போயிட்டுருக்கு. டிஎன்எஸ்டிசி மதுரை வண்டி சாயல்குடி கோயம்புத்தூர் ஓடுற வண்டி, சென்னை ஸ்பெஷல் ஓடுது. அந்த வண்டியை தலைவன் சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. கரெக்டாக 20 நிமிஷம் பிரேக்கு, 15 நிமிஷம் டீசல் ஃபில்லிங்கு, 3.5 மணி நேரத்தில் மதுரை வந்தாச்சு. பைபாஸும் பண்ணியாச்சு. 3 மணி நேரம் ஓட்டியிருக்காங்க, 1.5 மணி நேரம் பிரேக் டைமில் இதுவாகிருக்கு. இந்த ஷாமா சர்தாரையும் அசால்ட்டாக ஓவர்டேக் பண்ணிட்டாங்க மதுரை டு சென்னை போகிற வண்டி. இதுவே வண்டி வந்து 85 லாக் இல்லைன்னா இன்னும் மைக்ரோ ஸ்பீடாக தான் போவாங்க. சாயல்குடி கோயம்புத்தூரும் ஷார்ப்பாக 80ஸ்லேயே போயிட்டே இருக்குது சென்னை ஸ்பெஷல் வண்டி. அந்த வண்டியை எடுத்தவுடனே தூக்கிட்டாங்க. இதோ இப்போ சேஸ் பண்ணிட்டோம். அந்த டைமில் உள்ள ரைடெல்லாம் நினச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. முன்னாடி டிஎன்எஸ்டிசி நாகர்கோவில் வண்டியெல்லாம் ஓடிட்டுருக்கும்போது, ஆக்சுவலாக இந்த 2015-18 டைமில் சொல்கிறேன், பழைய வீடியோ இந்த வீடியோவில் வந்து டைம் இருந்துச்சுன்னா அதை பற்றி பேசுவோம். கரெக்டாக மதுரை என்ட்ரி போட்டு மதுரையிலேருந்து 7 ஹவர்ஸில் சென்னை, 7:30 ஹவர்ஸில் சென்னையை ரீச் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ், பெருங்குளத்தூருக்கு 6:45 to 7:15 ஹவர்ஸ் இந்த ரேஞ்சிலே வருவாங்க. விழுப்புரம் என்ட்ரி இருந்ததுன்னா 7.5 மணி நேரம் ஆகும். டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் மதுரை தஞ்சாவூர் வண்டி. இந்த வண்டியை அசால்ட்டாக ஓவர்டேக் பண்ணியாச்சு. அந்த டைமில் வந்து நான் டிஎன்எஸ்டிசி ஊடியிலேயே மொத்தம் ஒரு 44 தடவை ட்ராவல் பண்ணியிருப்பேங்க. ஆஞ்சல் ராஜாவில் ஒரு 21 தடவையும், இந்த வண்டியில் ஒரு 20 தடவையும், அப்புறம் 30 இப்போ வந்து அந்த 5 வண்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு வண்டி மட்டும் வச்சுருப்பாங்க, அதில் ஒரு 4 தடவையும் 5 தடவை ட்ராவல் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2012 வந்து 300 கிலோமீட்டர் ரூட்ல வண்டியை ஸ்டாப் பண்ணாங்க. 2015 ஒரு ஹீரோவோட என்ட்ரி 17:19, 17:25, TN74, 17:19, 17:25. ஐயோ எப்பா சாதா பஸ்ஸுங்க. வண்டி வந்து 12:30 மணி நேரத்தில் வந்து எல்லா என்ட்ரி போட்டு பெருங்குளத்தூர் ரீச் ஆகிடும். கோயம்பேடுக்கு 13:30 மணி நேரத்தில் போயிடும். இந்த சாயல்குடி கோயம்புத்தூர் வண்டி வந்து ஒரு லாரியில் ஓவர்டேக் பண்ணிகிட்டு இருக்க டைமில் திருப்பியும் ஓவர்டேக் பண்ணிடுச்சு. திருப்பியும் இந்த வண்டியை சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ட்ராவலெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா கூட நான் அப்போ எந்த வீடியோவும் எடுத்ததில்லை. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு ஒரு கொலாஜா மேட் பண்ணி ஒரு வீடியோவை பண்ணலான் இருக்கேன். கரெக்டாக டைம் கிடைக்கும் போது அது பண்ணுறேன். பிஆர்சி, என்டிசி, கேடிசி, அதாவது நேசமணி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், கட்டபொம்மன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், பாண்டியன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், இந்த வண்டிங்க தான் வந்து நாகர்கோவில் மதுரையில் ட்ராவல் பண்ணுறவங்களோட பேஸே. அதாவது ஒரு ஒரு டைம்லேயும் ஒரு ஒருத்தவங்க செம்ம ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நான் வந்து பக்கா நேசமணி ஃபேனு. அப்புறம் எனக்கு கட்டபொம்மனும் பிடிக்கும், பிஆர்சியும் பிடிக்கும். இப்போ நான் மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு ரொம்ப ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சப்புறமா பிஆர்சி பஸ்ஸஸ் தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பிஎஸ்3 டைம்ஸில் வந்துட்டு மாறி போட்டி போட்டுவாங்க. அதாவது அந்த 2010 to 2018 டைம்ஸில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு தெரியும், வண்டி என்ன ரத்து. ப்ரைவேட் பஸ்ஸஸ் கூட வந்து டிஎன்எஸ்டிசியில் வர முடியாது அந்த டைமில். ஆனால் ப்ரைவேட் பஸ்ஸஸும் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக, இப்போ ஓடுற மாதிரி 80s 90s போக மாட்டாங்க. அப்போல்லாம் வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸ்னாலே 100 தான். ஸ்கேனியா வால்வோலாம் ஓடின டைமில் எப்படி ஓடிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அமர்நாத்து இந்த வண்டியை நாங்கள் சேஸ் பண்ணோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சேஸ் பண்ணோம். தலைவன் ஒரு பாயிண்ட்டில் தலைவரும் கிவ் அப் பண்ணிட்டாரு. இந்த பாயிண்ட்டு தான் அது. நாங்களும்
வண்டி இது பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். இந்த அமர்நாத் டிராவல்ஸை பற்றி சொல்லணும்னா, இவங்க வந்து சவுத்தோட நூக் அண்ட் ஹூக்லேருந்து எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணுறாங்கங்க, ஆப்ரேட் பண்ணுறாங்க சர்வீஸை. சில பேர் சொல்லுவாங்க வீட்டு வாசலில் கூட இந்த சர்வீஸ் வந்து வழியில் இருந்துச்சுன்னா அங்கே கூட இறக்கி விட்டு ஏற்றிட்டு போவாங்கன்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சர்வீஸு. கரெக்டாக திருச்சி பைபாஸ் வந்தாச்சு, வண்டி வந்து டைம் வந்து 11:45 வந்துச்சு. மதுரை தாண்டினதுலேருந்து கொஞ்சம் 85 86 வந்தாங்க. சமயபுரம் டோல் வரும்போது டைம் வந்து 2:05. இந்த திருநெல்வேலி எஸ்இடிசியை சேஸ் பண்ணி போயிட்டுருந்தோம், லீரா ஏஎஸ்எஸ் வண்டி. ஆக்சுவலாக எஸ்இடிசிலேயே வந்து டோட்டல் ஜேர்னிலே கொஞ்சம் டஃப் கொடுத்த பஸ்ஸு இந்த பஸ்ஸு தான். இந்த ஓவர்டேக் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி ஓவர்டேக் பண்ணாங்க. திருப்பியும் நாங்கள் வந்து உளுந்தூர்பேட்டை முன்னாடியே இந்த வண்டியை திருப்பியும் ஓவர்டேக் பண்ணிட்டோம். அந்த டைமில் நான் வீடியோ எடுக்கலை. எனக்கு ஆக்சுவலாக அந்த பெரம்பலூர் வரைக்குமே எனக்கு வந்து சீட் கிடைக்கலைங்க. பெரம்பலூர் வரைக்குமே சீட் கிடைக்காமல் நான் நின்றுட்டு தான் இருந்தேன். ஒரு லேடிஸ் வந்து பெரம்பலூரில் இறங்கினதுனால எனக்கு சீட் கிடச்சிது. அதுவும் கொஞ்ச நேரம் தான். ட்ரைசி கன்னியாகுமரி சென்னை வண்டி, இந்த 308 ஓவர்டேக் பண்ணியாச்சு. அடுத்தும் ஒரு சென்னை திருச்சி 308 போயிட்டு இருந்துச்சு, அது டிஎன்எஸ்எஸ் விழுப்புரம் ரெண்டு வண்டியும் ஓவர்டேக் பண்ணியாச்சு. பெரம்பலூரில் வந்து சென்னை டிக்கெட் போட்டு பெரம்பலூர் பைபாஸில் இறங்கினாங்க ரெண்டு பேர். சீட் கிடச்சிது, அதை கண்டக்டர் திருப்பி அவருக்கு சீட் இல்லைன்னு வாங்கிட்டார். ட்ரைசி ஒரு லாரி அதனால் ஓவர்டேக் பண்ணிச்சு, திருப்பியும் தூக்கிட்டோம். அப்புறம் இந்த டிரான்ஸ்கிங்கை சேஸ் பண்ணி போயிட்டே இருந்தோம். கரெக்டாக 3:55 டைமில் உளுந்தூர்பேட்டையில் வந்து பிரேக் போட்டாங்க. ஃபஸ்ட்டு டிரைவர் ஓட்டினவர் தான் உளுந்தூர்பேட்டை வரைக்கும் ஓட்டியிருக்கார். 10 நிமிஷம் பிரேக் போட்டு, 10 நிமிஷம் பிரேக் போட்டு வண்டி எடுத்தாச்சு. இப்போ தானே ஃபஸ்ட்டு சொன்ன டிரைவர் வந்து வண்டியை எடுக்கிறாரு. அது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஓட்டினவர் தாங்க இவ்வளோ தூரம் நாகர்கோவிலேருந்து உளுந்தூர்பேட்டை வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. அது ஏன்னா இவர் வந்து அந்த நேரம் தான் டியூட்டியை முடிச்சுட்டு வந்திருக்காரு ஸ்பெஷல் ஆப்ரேட் பண்ணுற டைமில். ஸோ டிரைவர் இல்லைன்னு சொல்லிவிட்டு இவரை அப்பிச்சிட்டாங்க. இவர் உளுந்தூர்பேட்டை வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டாரு. மதுரடி போய் சிரிசி ஓவர்டேக் பண்ணோம். திருச்சி வேளாங்கண்ணி போகிற வண்டி வந்து சென்னை ஸ்பெஷல் வந்துருந்துச்சு, கும்பகோணம் டிவிஷன் வண்டி, அதையும் ஓவர்டேக் பண்ணிட்டோம். செஞ்சி பிரிட்ஜு டிஎன்எஸ்சிசி கும்பகோணம் டவுன் பஸ் எல்லாம் ஸ்பெஷலாக அன்றைக்கி அமைச்சிருந்தாங்க, ரெகுலர் வண்டி. அன்றைக்கி செஞ்சி பிரிட்ஜை ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க, அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டோம். ராஜலக்ஷ்மி ட்ராவல்ஸையும் புடின்னு பிடிச்சி ஓவர்டேக் பண்ணிட்டாரு. இவர் கும்பலி ஓட்டுற டிரைவரு, ரெகுலராக இவர் கூட நாகர்கோவில் திருநெல்வேலி டைம்லலாம் இவர் வந்தாருன்னா வாண்டடாக ஏறுவேன், சம ஸ்பீடாக ஓட்டுவார். விழுப்புரம் வண்டியும் ஓவர்டேக் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை நான் தனியாகவே மேக் பண்ணி போட்டிருப்பேன். இந்த கேடிசி ஸ்பெஷல் தென்காசி வண்டி BS3 ரீபில்ட் போயிட்டு இருந்துச்சு, சிடிசி திருநெல்வேலி வண்டி ஒன்று ஓவர்டேக் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இந்த வண்டியும் நாங்கள் சான்ட்ரு பண்ணுறோம். இந்த ரேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கிட்ட நடந்துச்சு. ஆனால் ரீச்சிங் டெஸ்டினேஷன் டைமுக்கு போகணுன்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடாக போனாங்கங்க. உண்மையிலே இப்போல்லாம் அந்த மாதிரி டைமிங்கெல்லாம் யாரும் முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. கரெக்டாக காலையில் பெருங்குளத்தூர் வரும்போது மணி வந்து 7:10, திருநெல்வேலி டூ பஸ் ஸ்டாண்ட் டூ பெருங்குளத்தூர் 11 மணி நேரம் வித் 40 நிமிஷம் பிரேக்கு. ஓவராலாக 40-45 நிமிஷம் பிரேக் போட்டு வந்திருக்கு. 7:40 கோயம்பேடு வந்துட்டாங்க போரூர் வழியாக. 11.5 மணி நேரம் ட்ராவலு, செம்ம ட்ராவலுங்க. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன், இந்த வீடியோவில் இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.